இறை பராமரிப்பை குறித்து சிந்தித்து பார்க்கவும் அதை குறித்து ஜெபம் செய்யவும் நாம் கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவரே தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்டுக்கொண்டே கேள்வி, ஏன் நற்செய்தீர்கள், உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்ற கேள்வியை அவர்களுக்கு வைக்கிறார். படகில் அவர்கள் அலைகளிக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் தங்களோடு இருக்கிறார் என்பதை கண்டார். கடவுள் தங்களோடு இருக்கிறார், கடவுள் தங்களை இனிமேல் காப்பாற்றுவார் என்கின்ற ஒரு நினைப்பு அவர்களிடம் இல்லாமல் உள்ளது. எனவேதான் அவர்கள் தங்களையே அஞ்சத்திற்கு உட்பட்டவர்களாக மாற்றினார்கள். எனவேதான் நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று இன்று இயேசு அழைப்பு அவர்களுக்கு கொடுக்கிறார். அதே அழைப்பையும் இன்று நமக்கு தருகிறார். பல நேரங்களில் நம் வாழ்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அச்சங்கள் அனைத்தையும் கண்டு நாம் மிகவும் கலங்கி போய்விடுகிறோம். வாழ்க்கையில் நமக்கு இனிமேல் என்ன உண்டு, எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மால் இனிமேல் வாழ முடியாது என்கின்ற ஒரு இக்கட்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு பல நேரங்களில் நாம் முடித்து போயிருக்கிறோம். ஆனால் இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் இயேசு தரக்கூடிய சிந்தனை, நான் உங்கள் வாழ்க்கையிலும் வழக்கில் உங்களோடு இருக்கிறேன், எனவே அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள், இந்த அச்சத்தை கடந்து போக நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன், உங்களுக்கு திறனளிப்பேன், உங்களுக்கு ஆறு அளிப்பேன் என்ற ஆறுதலான வார்த்தைகளை நமக்கு வைக்கிறார். எனவே இந்த வழிபாட்டினை நாம் சிறப்பாக தகுதியான முறையில் கொண்டு கொள்ள நாம் எவ்வளவு கண்டு அஞ்சுகிறோம். பல நேரங்களில் கடவுளை பராமரிப்பை மறந்து கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு இல்லாமல் பல நேரங்களில் நாம் ஒரு சீடர்களை குறித்து அச்சத்திற்கு உட்பட்டவர்களாக நம்மை மாற்றியிருக்கிறோம். எனவே அதற்காக மனம் வருத்தி மன்னித்து விடுவோம். சகோதர சகோதரிகளை கடினமான இந்த தற்பொழி நிறைவேற்ற நமக்கு தடையாக இருக்கும் பாவங்களுக்காக பல இனங்களுக்காக வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பினை எல்லாம் இளைஞர்களிடமும் சகோ
Thank you.
மாற்றியெழுதிய செய்தி அதிகாரம் நான்கு வார்த்தைகள் 35-41. ஒரு நாள் மாலை இயேசு சீடர்களை நோக்கி அக்கறையில் செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்த வாளை அவரை கொண்டு சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றனர். அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து போக அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரும் படகின் பின்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள் போதகரை சாதம் போகிறோமே, உனக்கு தவறு இல்லையா என்று சொல்லி அவரை அனுப்பினார்கள். அவர் எழுந்திருந்து காற்றை கடற்கடித்து கொண்டார். கடலை நோக்கி இறையாமல் அமைதியாக இருந்தார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் வேறு கொண்டு காற்றும் கடலும் இருந்து கீழ்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். Thank you.
செலுத்துகிற மௌனமாக அவர்களது குடும்ப தேவைகளுக்காக ஜெபிக்கின்றோம்.
Thank you.
திருமண அறிக்கைகள் நவ பரிமாணம் வீரமான தாய் பிரதிமா மந்திர
திருமணங்கள் போன்ற வைபவங்களுக்கு வேண்ட வார்த்தைகளுக்கு அனுமதி கிடையாது.
முடியாது.